ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே பென்டோ எபிசோட் சிக்ஸ் தான் அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வர்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழேயும் லைக் பண்றேங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க யாசோயி எல்லாருமே கேதர் பண்ணிருக்கா வெஸ்ட்ல இருக்கிற எல்லா உல்ஃபுமே அங்க வந்திருக்காங்க எல்லாருமே இங்கே வந்துட்டீங்கல ஏன்னா நம்ம இப்போ பேச போது அந்த மாணாக்க பத்தி தான் அதனால உங்களுக்கு நல்லாவே புரியும் என்ன விஷயம்னு ஆ நல்லாவே எனக்கு புரியுது ஏன்னா அவன் இருக்கிற எல்லா டெரிட்டரியும் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறான் அதுதானே நம்மளோட டெரிட்டரி டெரிக்கு அவனால வர முடியாது ஏன்னா நாங்க தான் இருக்கிறோம்ல அங்க வழக்கு போல நாங்க பண்ற விஷயத்த பண்ணாலே போதும் அவனால வரவும் முடியாது அடையவும் முடியாது எங்களுக்குள்ள அவ்வளவு ஹங்கர் இருக்கு உங்களால அதை பண்ண முடியும்னா சரி ஓகே தான் அதே மாதிரி சாட்டோ நான் வந்து இன்னைக்கு திரும்பவும் அந்த ரேல்ஃப் அந்த ஸ்டோருக்கு தான் போலான்னு இருக்கேன் இப்ப அவங்களோட டெடி போய் அவங்களே ஒரு வழியாக்கலான்னு இருக்கேன் ஆனா நீ வந்து அங்க போறது சரியா இருக்காது எனக்கு புரியுது இது வந்து நார்மலா நான் எப்பயுமே பெண்டோ எடுக்கிற மாதிரி தான் அதனால நீ வந்து கவலைப்படாத சாட்டோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேலைன்னா நம்மளோட டெடி நீங்க தான் பாத்துக்கணும் இதுக்கப்புறம் அவ போகும் சொல்றா சொல்றான் நான் தான் இந்த விஷயத்துக்கு ஒரு எண்டு காடை போனோம் போல இதுக்கப்புறம் அங்க ஷாகாவ காட்டுறாங்க ஷாக்காவும் யாருக்கிட்டயும் ஒரு கதையை கேட்டிருக்கா அதாவது இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அதை பத்தி அவன் சொல்லிருக்கான் என்ன விஷயம்னா அந்த மானார்க் பியூட்டி பட்டர்ஃபிளை அப்படின்னு ஒரு உல்ஃப் வந்துருக்கு அது இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல ஸ்ட்ராங் சொல்றது சரியா இருக்காது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு உல்ஃப்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்க வந்து அவ்வளவு அழகா இருப்பாங்க அவங்கள பாத்தி எல்லாருமே மாயங்குவாங்க இத்தனைக்கும் அங்க இருக்கிற உல்ஃப் எல்லாருக்குமே அவங்கதான் ஒரு ஹீரோவே அதே மாதிரி ஒரு நாள் ஒரு சண்டையும் ஏற்பட்டது அந்த சண்டையில அந்த மோனார்க் பட்டர்ஃபிளை அவளுக்கும் இன்னொரு ஒரு விசாடுக்கும் சண்டை ஏற்பட்டது அந்த சண்டையில அந்த மோனார்க் பட்டர்ஃபிளை எவ்வளவு ட்ரை பண்ணாங்க இருந்தாலும் கடைசியில அவங்க தோத்து தான் போனாங்க இந்த ராயல் சீல் பென்டோ அத வந்து அந்த விசா தான் அடைஞ்சான் அதை எடுத்து கொண்டு போகும் போதே அவன் வாங்கிட்டானா ஆனா அவன் பக்கத்துல இருக்க அந்த பென்டோ பார்த்தா அது ரொம்ப காலி அந்த தான் என்ன விஷயம் அப்படின்னு நல்லா பார்த்தாதான் எங்களுக்கே தெரிஞ்சது அவன் வாங்கிறதுக்கு முன்னாடியே எல்லா பென்டோவையும் சாப்பிட்டு அப்படியே வாங்கிட்டானா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அதாவது எவ்வளவு வெறியா அதுவும் இந்த விஷயத்துக்கா எனக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன் நீ அந்த பேட்டில் பார்த்துருக்கணும் எனக்கு எல்லாமே இப்பதான் புரியுது அந்த பேட்டலுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது அதாவது அந்த மானார் கூட சக்ஸஸரா இவன் வந்திருக்கிறான் அத வந்து ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த பட்டர்ஃபிளை மானார்க்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்களால ஒரு உல்ஃபாவும் இருக்க முடியல ஓ இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது அதாவது அதுக்கான ரிவெஞ்சை கொடுக்கணும் அப்படின்னு தான் இவன் வந்து இவ்வளவு விஷயத்தை பண்றானா அதுவும் இந்த வாட்டி விசாடு வேற இங்க தான் இருக்கான் அவனை தோக்கடிக்கணும் அதுதானே உண்மையை சொன்னா அது அவனோட பிளானே இல்ல அதாவது அவன் ரெண்டு சைடையுமே கான்கர் பண்ணுன்னு பாக்குறான் ஆனா அது மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவன் என்ன பாக்குறானா இருக்கிறதுல வாழ்க்கையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான உல்ஃபா அவன் மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படி அவன் மாறணும்னா விசாடோட ஒரு சக்ஸஸர் இருப்பாங்களே அவங்கள வந்து அவன் தோக்கடிக்கணும் அட இருங்க நீங்க சொல்றத படி பார்த்தா அப்போ அவ தானா அது இதுக்கப்புறம் அவங்களோட டெரிட்டரியில மாணர் கூட நிறையவே நாய்களும் வந்திருக்கு அட நீங்க எத்தனை பேர் வேணா வாங்க இருந்தாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நாங்க வந்து பார்த்துப்போம் எல்லாமே அங்க சாட்டவும் இப்படி யோசனை இருக்கும் போதே ஷாக்கா அங்க டக்குன்னு இழுத்துனு போக ஆரம்பிக்கிறா நீ வந்து என்ன பண்ற இந்த மாதிரி டைம் நீ வந்து வெளியில வா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் அது வந்து என்ன விஷயம்னா இந்த மாதிரி அவங்க ஒரு முக்கியமான பிளான போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி மானார் பட்டர்ஃபிளை வந்து தோத்து போயிட்டாங்க இதுக்கான ரிவெஞ்ச கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மானார்க்கு எவ்வளவு போராடி நடக்கான் சொன்னா வெஸ்டையும் ஈஸ்டையும் கான்கர் பண்றது அவங்களோட பிளானே இல்ல இப்ப யாசோயி உண்மையிலேயே ஆபத்துல இருக்கா அவ எங்க இருக்கிறா அங்க சாட்டவும் கால் பண்ணி பாக்குறா இருந்தாலும் அவ எடுக்கவே இல்ல இந்த சைடு அங்க யாசோயி போயின்னு இருக்கா பின்னாடியே அவங்களும் வந்து இருக்காங்க இந்த சைடு அவங்க பேசினு இருக்கும் போதே பக்கத்துலயே சில பேரும் பேசுறாங்க அப்படி கொடுற அடிச்சாங்க அங்க சில பல ஆளுங்க கருப்பு கலர்ல சூட்ட போட்டு வந்து திடீர்னு தாக்க ஆரம்பிச்சாங்க அங்க அப்படியே புரிய ஆரம்பிக்குது இதனாலேயே அவங்க சமவேகமா வண்டி எத்தனை அங்க போக ஆரம்பிக்கிறாங்க அந்த இடம் முழுக்க அப்படியே ரத்தமா இருக்கு அங்க சாட்டை ஓங்கி கேக்குறான் அம்மா என்ன ஆச்சு அதுவா ஒரு பொண்ணை கொடுறமாச்சாங்கப்பா அதுவும் அடிச்சவங்க எல்லாருமே பிளாக் கலர் போட்டு இருந்தாங்க இந்த சைடு ரேல்போர்ட் ஸ்டோர்லயும் அங்க எல்லா அம்மா இருக்காங்க அங்க அவங்களும் கேக்குறாங்க ஆமா என்ன ஆச்சு என்ன விஷயம் அத பத்தி சொல்லு நீ கொடை ஆனா நீ குடை எந்த விதமான விஷயத்தையும் சொல்றதுக்கு தயாராவே இல்ல ஏன்னா நீ வந்து இதுக்கு மேலேயே ஒரு உல்ஃபாவும் இல்ல அதனால இத பத்தி தெரியாம இருக்கிறதே நல்லது அட நீங்க சொல்லலாம்ல சை இல்லையே அதுக்குள்ள டோரும் திறக்குது அங்க ஐஸ் வரா உங்களோட நிலைமைய பாக்கும்போதே போதே புரியுது அப்பனா நீங்க இதுக்காக தான் பிளான் பண்ணீங்களா அதாவது உங்களோட தெரிய தெரிய எக்ஸ்பேன் பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா உங்களுக்கு மனசே இல்ல அங்க மானார்க்கும் சொல்றான் ஐ சொல்ஃப் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா அங்க மானார்க்கும் கத்தி சொல்றான் ஐ சொல்ஃப் நீ வரியா அவ்வளவுதான் நீ இதுக்கு மேலேயே அந்த ஸ்ட்ராங்கஸ்டான டைட்டில் அது வந்து எனக்கு தான் கிடைக்க போகுது அங்க அடிக்கலான்னு வரும்போது நீ கூட அப்படியே தடுக்கிறான் ஆனா மானார்க்கு இதுக்கு மேலேயே நீ இந்த கொடுமையை பண்ணக்கூடாது ஆனா இப்ப அவ சண்டை போற நிலைமையிலையும் இல்ல அதுக்கும் மேல வெறுமா அந்த விஷயத்த மாத்தணும் அப்படின்னு நீ பண்ற இப்ப அவளை தோக்கடிச்சாலும் எந்த விதமான விஷயமும் மாறாது அப்ப அந்த விஷயத்த யாராலையுமே மாத்த முடியாது சோ புரியுதுல இப்ப தாங்க பட்டர்ஃபிளைக்கே புரியுது அதாவது அந்த விஷயத்துக்காக தான் இவன் சண்டை போறானா ஆனா நீ கூட அப்படியே தள்ளி விட்டுறான் ஏய் நீ கூட உனக்கு வந்து எதுவுமே ஆகலல மான கத்துறான் ஏய் நீ வந்து ஒட்ட போறியா இல்லையா கோடஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் அங்க அவங்களுக்கும் வேற வழி இல்லாம ஒட்ட ஆரம்பிக்கிறாங்களா அப்படியே அவங்களும் போறாங்க எனக்கு வேற வழி தெரியல என்ன மன்னிச்சிடுங்க என்னால எதுவுமே பண்ணவும் முடியல இருக்க சொல்றான் அவ்வளவுதான் உன்னோட கதை முடிஞ்சது அதுக்குள்ளேயே அங்க குரலும் வந்து யார் ராஜன் பார்த்தா சாட்டம் அங்க பியூட்டி பை திலேக்கும் தான் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க உங்க ரெண்டு பேருமே நம்மளோட டெடிடெரியில இருக்க சொன்னேன் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க நீ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டா என்னால இதை பார்க்க முடியல இதுக்கும் மேல நீ தானே இந்த விஷயத்த சொன்னேன் ஒரு பொண்ணு ஹர்ட் ஆயினு இருக்கும் ஒரு பையன் அப்படி நின்று அது வந்து எனக்கு பிடிக்காது நீதான சொன்னேன் உங்க மானா இருக்கும் சொல்றான் நான் வந்து எதிர்பார்க்கலப்பா நான் சத்தத்தை வச்சு பார்த்தா ஏதோ பிரியாளு வந்திருப்பா உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நினைச்சேன் நான் உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த வீக்கான ரெண்டு பேர்தான் தான் வந்திருக்காங்களா நீ வீக் அவங்களை சொல்ல எப்படி பார்த்தாலும் அவங்க ஒரு உழுஃபு ஆனா உன்ன மாதிரி இல்ல நீ ஒரு உழுஃபும் இல்ல நாயும் இல்ல உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நாங்க எவ்வளவோ பரவாயில்ல உங்களோட பிரைட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் எல்லாருக்குமே நாங்க ரெஸ்பெக்ட கொடுப்போம் உங்களோட ரூல்ஸ் படி நாங்க எல்லாத்தையுமே கடைபிடிப்போம் உங்கள மாதிரி இல்ல அங்க திடீர்னு ஒரு சவுண்டும் வர ஆரம்பிக்குது இப்பதான் எல்லாருக்குமே புரியுது சவுண்டு மானார் கூட வயிற்றுல தான் வருது இந்த சவுண்டனால ஒண்டி நாங்க பயந்து போக மாட்டோம் நாங்க எல்லாருமே உல்ஃப் இதனால எங்களோட பிரைடுக்காக நாங்க கண்டிப்பா சண்டை போடுவோம் எங்களோட பிரைடு அந்த ஆஃப் பிரைஸ் பென்டோ அதை நாங்க அடையணும் அதுக்கேத்த மாதிரி நாங்க எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணோம் உங்களை மாதிரி நாங்க இல்ல நாங்க சாட்டவை தூக்கி போட்டுன்னே சொல்றேன் கடந்த மூணு நாளாவே நான் எதுவுமே சாப்பிடல அதனாலேயே எனக்கு நிறையவே பசி இருக்கு இந்த பென்டோ பேட்டில் கிரவுண்ட்ல பசி தான் எல்லாமே பசி எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய எடுக்குதோ அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க புரியுதுல அங்க ஐசிச்சோம் தாக்கினே சொல்றேன் அப்பனா நம்ம பார்க்கலாம் நீ எவ்வளவு அட்டாக்க பண்ண என்ன டார்கெட் எப்பயுமே ஒண்ணுதான் அது பென்டோ ஆனா நீ நீ வந்து அப்படி இல்ல ஏன்னா உன்ன மாதிரி ஒத்துன இது வரைக்கும் நான் பாத்தது இல்ல ஒண்ணும் உல்ஃபோன் இல்ல அதுக்கும் மேல நீ வந்து இந்த ப்ரைடுக்காக சண்டை போடல அப்படியா அப்படின்னா நான் காட்டுறேன் நான் யாருன்னு

உங்களால வீடு வரைக்கும் போக முடியுமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவ போனக்கு அப்புறம் அவங்க திரும்பி பாக்குறாங்களா அங்க ஒரே ஒரு பெண்டோ தான் இருக்கு அப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல வா பாக்கலாம் யாருக்கு இந்த பெண்டோ கிடைக்குதுன்னு அதுக்கப்புறம் அவ வெளில போயின இருக்கும் போதே ஓசிராய் கூப்பிடுறா ஆமா ஓசிராய் வெஸ்ட்ல வந்து எல்லாமே எப்படி போகுது ஆஹ் வெஸ்ட பாத்தி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லா போச்சு எனக்கும் ஒரு பெண்டோ வேற கிடைச்சது பாருங்க அப்படியா போனா வேற லெவல்தான் அம்மா அவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்க இருக்காங்க அவங்களா பின்னாடியே அவங்க ரெண்டு பேருமே வராங்க அங்க சாட்டவும் சொல்றான் ஹே ஓசிரோய் பாத்தியா கிட்ட பாத்தியா ஒரு பெண்டோ அத வந்து நான் அடைஞ்சிருக்கேன் இதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சீனை கேட்டுறங்க உள்ள அவன் எழுந்து பாக்குறானா ஆமா என்ன ஆச்சு அங்க வெளியில நீ மாயி போனக்கு அப்புறம் அங்க ஐஸ் வச்சோட அலைஸ் வந்தாங்க அலைசா யாரு அப்பனா அந்த போவர்டு அவனா தான் நினைக்கிறேன் ஆமா அந்த அலைஸ் அவங்க தான் வந்து தோக்கடிச்சாங்க மான இருக்க இதுக்கு மேலயும் நீங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க எல்லாமே ஏ மேலதான் தப்பு ஆல்ரெடி நான் தான் அந்த விஷயத்த டேக் பண்ணிருக்கணும் அதை கண்டுக்காம விட்டனால அது எவ்வளவு பெரிய விஷயமா போயிருக்கு ஆனா இதுக்கு மேலயும் நீ கவலைப்படுத்தவில்லை நீ கடை நீ இதுக்கு மேலயும் ஃப்ரீயா இருக்க அந்த காலர் உன்னோட கழுத்துல இல்ல ஆனா ஆனால் இன்ன பிரோஜனம் ஃப்ரீயா இருந்து நான் வந்து இப்போ அடைக்கலமே இல்லாத ஒரு நாய்க்குட்டி மாதிரி அலைற மாதிரி இருக்கும் நீ அப்படி சொல்லக்கூடாது இப்போ நீ ஃப்ரீயா இருக்கேனா நீ ஒரு உல்ஃபா மாறலாம் இல்ல ஒரு பீஸ்டா மாறலாம் அது உன் கையில தான் இருக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா அங்க அப்படி ஓட அமுக்க ஆரம்பிக்கிறா ஏய் நீ வந்து எந்த கேக்காம எடுக்க கூடாதுப்பா நீ கேட்டிருந்தாலே நான் கூத்திருப்பேன்ல ஓ அப்படியா அப்ப நானும் டேஸ்ட் பண்றேன் அட நீயமா இப்போ எனக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு நான் நினைச்சே பாக்கலப்பா இது வந்து உண்மையிலேயே சாப்டாவும் ரொம்பவும் நல்லா இருக்கு சிக்கனை நல்லாவே வேக வச்சிருக்காங்க போன வாட்டிய கம்பேர் பண்ணா

தூங்கிடுறா அட நான் எதிர்பார்க்கலப்பா அதுக்குள்ளேயே இவ தூங்குவானு ஆமா ஆமா அவ ரொம்ப டயர்டா இருந்தா அதனாலதான் போல அதே மாதிரி உன்னமா தான் அவ்வளவு இருக்கா ஒரு உல்ஃபா ஆனா ஏதோ ஒன்னு கூடை சீக்கிரத்துல உனக்கும் ஒரு டைட்டில் கிடைக்க போகுது அப்படியா சொல்ற அப்ப எனக்கும் உங்களை மாதிரி ஒரு டைட்டில் கிடைக்குமா எனக்கு தெரிஞ்ச அது ஆசமா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இந்த பெண்டோ இது வந்து இப்போதான் இன்னும் மோசோடு பிடிக்க ஆரம்பிக்குது இப்படி அவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அனிமையில அவங்களுக்குன்னு சில பல பேர் இருக்கும் இருக்கும் அதனால சில டைம்ல அவங்க மாத்தி மாத்தி சொல்லுவாங்களா அதனாலேயே நானும் அடிக்கடி மாத்தி சொல்ற மாதிரி இருக்கு சோ அதை ஒண்டி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க தனிமே பிடிச்சிருந்தா லைக் பண்றேங்க அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இதுக்காக வர எபிசோட் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வரும் உங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா